வணக்கம். புதிய ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு இல்லை பதவி போயிடுச்சு அப்படி உள்ள உயர் பதவிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கணுனாவோ, அதுலேருந்து எல்லா எந்த விதமான தடையும் உங்களுக்கு பதவி உயர்வில் இருக்கக்கூடாதுனாவோ, அதுக்காக ஒரு விரதம் ஒரு முறை இருக்குது. இந்த விரத முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பதவி போனவர்களுக்கான பதவி வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வந்து வழிபட்டு சென்றால் அவர்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். நரசிம்மரில் வந்து நிறைய வகையான நரசிம்மர்கள் இருக்காங்க. நீங்கள் வழிபட வேண்டிய சாமி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர். பரிக்கல் பெருமாளை வந்து தரிசிப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும். பதவி உயர்வு மற்றும் பதவி பறிப்போன்றில் விரதம் இருந்து பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வந்து வழிபட்டு சென்றால் அவர்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் என்றும், நீண்ட இழுபறில் இருக்கும் பதவி உயர்வு உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சந்தத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த கோவிலில் அப்படி ஒரு சக்தி வந்து இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அந்த கோவில் பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடும் போது அது அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரியா, திருமணத்தில் உள்ளவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், சில பேருக்கு பெண் குழந்தையாக பிறந்துட்டுருக்கோம், ஆண் குழந்தை வேண்டிக்கிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா விரதம் வந்து இந்த ஆலயத்தில் நெய் விளக்கு ஏற்றி வச்சதும் வந்து பார்த்திங்கன்னா பக்த அக்ஷயம் முன்பு நெல் கூட்டி அதில் எழுதி வைத்து வழிபட்டால் தங்களது எந்த கோரிக்கையும் பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம இப்போ சொன்ன அந்த விரத முறையும் இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் அங்கே செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு நீங்களே மாற உணர தொடங்கலாம். சரியா, இது மாதிரி அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு நம்ம உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.